ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் சுனிதா சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மோர் குழம்பு. அதுக்கு நான் ரெண்டு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது வேக வச்சிடலாம், ஏன்னா நம்ம வாழைக்காயும் சேர்த்துக்க போகிறோம். வாழைக்காயை விட உருளைக்கிழங்கு கொஞ்சம் வேக நேரம் எடுத்துக்கும், அதனால் ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு வேக போட்டுடலாம். இதுக்கு நான் அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன், கால் லிட்ரு தயிர் எடுத்திருக்கேன். தயிர் இன்னும் வேணாலும் சேர்த்துக்கலாம், நான் கால் லிட்ரு எடுத்திருக்கேன். அரை முடி தேங்காய், ஒரு ஸ்பூன் ஜீரகம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் நாலு மட்டும் எடுத்திருக்கேன். வாழைக்காயை சும்மா மேல் தோல் மட்டும் லைட்டாக எடுத்தால் போதும், சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா அரைவேக்காடு வெந்துருச்சு. இப்போது நம்ம வாழைக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரே ஆவியில் வெந்துடும், அதனால் இது நம்ம ரெண்டாவது தான் சேர்த்துக்கணும். ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும் வாழைக்காய். இப்போது காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு கொதி தான் வந்துச்சு, நல்லா வெந்துடுச்சு, ரெண்டும் சேர்ந்து ஒரே மாதிரி வெந்துடுச்சு. இப்போ இது இறக்கிடலாம், வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். நான் தயிர் வந்து மிக்சியில் அடித்து எடுத்துக்கிட்டேன், இல்லைன்னா திரி திரியாக இருக்கும். அரைச்ச தேங்காயை ஊற்றிக்கலாம், அதோட தயிரையே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது கடலப்பருப்பு உளுந்த பருப்பு சேர்த்து நல்லா பொரியட்டும். இதில் கேரட்டு, நமக்கு தேவையானது கேரட்டு இல்லை பீன்ஸ், இந்த மாதிரி காய்கறிகளை சேர்த்துக்கலாம். இப்போது அரைச்சி விட்ட அந்த தேங்காய் சாந்தை எடுத்து இதில் ஊற்றிடலாம். மஞ்சள் வந்து தூளை அப்படியே போடாமல், ஏன்னா ரொம்ப நேரம் ஆகும் கலர் வர்றதுக்கு, அதனால் தண்ணியில் கலந்துட்டு அதுக்கப்புறம் ஊற்றிக்கலாம். இப்போது வேக வச்ச காயும் இதிலே சேர்த்துடலாம், ரெண்டும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடும். இது ரசம் போல தான், சும்மா கொதிக்கிறதெல்லாம் வைக்கக்கூடாது, குழம்பு மாதிரி கொதிக்க வைக்கக்கூடாது, திரிஞ்சு போயிடும். ரசம் எப்படி நம்ம நுர கட்டணுன்னே இறக்கிடுவோமோ, அது போலவே இது நுர கட்டணுன்னே இறக்கிடணும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். இப்போ வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, மோர் குழம்பு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.